நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மற்றும் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் ஆகியோரை 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு உதவி வழங்கிய குற்றச்சாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் கொழும்பு போதாலோக மாவட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார். அத்துடன் அவரது சகோதரர் ரியாஜ் பதியுதீன் வெள்ளவத்தை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர்கள் இருவரையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்த அனுமதி பெறப்பட்டிருந்தது. விசாரணைகளுக்காக வழங்கப்பட்ட காலம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மீண்டும் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். කාලය අද දින උදෑසනින් අවසන් වෙනවා ඒ අනුව අද දින සිට තවත් දින 90ක කාලයක් සඳහා ත්‍රස්තවාදී වැලැක්වීමේ පනතේ 9 එක වගන්ති ප්‍රකාරව රඳවා තබා ගැනීමේ නියෝගයක් ලබාගෙන තිබෙනවා ඒ අනුව තවදුරටත් ඔවුන් රඳවා තබාගෙන ප්‍රශ්න කිරීමට නියමිතයි।